செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இத பாரு பார்வதி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இதுல நீ தலையிடாத. திரும்பவும் சொல்ற ஐஸ்வர்யா அம்மா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நிச்சயமா நல்ல ஒத்துக்க முடியாது. நம்ம கம்பெனி நல்லா இருக்குன்னா அதுக்கு தொழிலாளிங்க தான் முக்கிய காரணம். அம்மா எப்பவுமே அவங்கள மரியாதையா நடத்துவாங்க, அவங்க உரிமையில ஒரு நாளும் கை வைக்க மாட்டாங்க. அம்மாவோட இந்த கொள்கையை மதிக்காம நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது என்னால ஒத்துக்க முடியாது. ஐஸ்வர்யம்மா, நீங்க பண்ணது தப்பு. நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ வெளியே அனுப்புறேன்னு சொன்னதும் தப்பு. அவங்க மேல தடி அடி பண்ண சொன்னது உடனே சரி பண்ணணும். ஆதித்யா பேசுறேன், தயவு செஞ்சு நிறுத்துங்க பிளீஸ். மிஸ்ஸஸ் ஐஸ்வர்யா, மீடியா பிரஸ்ல எல்லாம் பிரேக்கிங் நியூஸே நம்ம குடும்பத்தை பத்தி தான். அதுக்கு காரணம் நீ தான். ரொம்ப சிறப்பா நிர்வாகம் பண்றடி, ரொம்ப சிறப்பா நிர்வாகம் பண்ற. நம்ம குடும்பத்தை பத்தி நியூஸ்ல தப்பா வந்தது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என்ன பாக்குற, ஏன் சந்தோஷமா இருக்குன்னு பாக்குறியா? நான் எத்தனை தடவை கெஞ்சியும் அண்ணி பொறுப்புக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க, ஆனா நீ பண்ண இந்த ஒரு காரியத்தினால உடனே அண்ணி பொறுப்புக்கு வந்துட்டாங்க. ஆனா ஐசு, ஒன்னே ஒண்ணு சொல்றேன்டி, இந்த விஷயத்துல என்னை விட நீ பயங்கர திறமசாலிடி. இப்ப ஒத்துக்கிற இருடி. இப்ப என்ன, நான் வெளியே போனும் அதானே? தேங்க்யூ. பீட்ரோட தாண்டி லாக்கி. செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.